பெர்கேசோ முயற்சியில் உடற்பேறு குறைந்தவர்களுக்கான சிறப்பு உடைகள் மனிதவள அமைச்சின் கீழ் எங்கும் சமூக நல பாதுகாப்பு அமைப்பான பெர்கேசோவின் முயற்சியில் உடற்பேடு குறைந்தவர்களுக்கான சிறப்பு உடைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இன்று காலை கொலலும்பூர் இன்டர்கான்டினென்டல் ஹோட்டலில் இந்த சிறப்பு உடைகளின் அறிமுக விழா நடைபெற்றது மாமன்னரின் துணைவியா ராஜபெருமை சுரி அகும் துங்கு ஹஜா அசிசா ஹமீனா மைமுனா இஸ்கண்டியா பிந்தி சுல்தான் இஸ்கண்டார் இந்த அறிமுக விழாவை மெய்நிகா் வாயிலாக தொடக்கி வைத்து உரையாற்றினார் உடற்பேறு குறைந்தவர்களின் நலனிலும் அக்கறை கொண்டு பெர்கேசோ முன்னெடுத்திருக்கும் இந்த முயற்சி வரவேற்கக்கூடியது என அவர் கூறினார் பெர்கேசோ மற்றும் கலலும்பூர் மறுவாழ்வு மையம் இணைந்து மேற்கொண்ட இந்த முயற்சிக்கு உடைகள் வடிவமைப்பு துறையில் பிரபலம் பெற்ற நுரிதா ஹரிட் கை கொடுத்துள்ளார் அவரின் கைவனத்தில்தான் உடற்பேறு குறைந்தவர்களுக்கான இந்த சிறப்பு உடைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் தெரிவித்தார் உடற்பேறு குறைந்தவர்கள் அணிவதற்கு ஏதுவான முறையில் இந்த உடைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இன்று இந்த அறிமுக விழாவின் வாயிலாக உடற்பேறு குறைந்தவர்கள் சங்கம் Warga இதர Utpada, idara sangangal ke 250 udaikal warangapat takabum. Datuk Syi M Saravanan Bukan pakaian tradisional, banyak lagi jenis pakaian-pakaian, mungkin seluar jeans, baju t-shirt dan sebagainya, semua akan diadapt kepada keperluan okey Jadi ini berperingkat selepas ini. Perkes udaik mula-mula berdiri-berdiri, dan juga membuatkan udara-udara yang berdiri ada dan membuatkan udara-udara yang இதன் வாயிலாக உடல் ஊழமுற்றோர்களும் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு அங்கம் அவர்களும் சராசரி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு பிற்கூசும் மூலம் இந்த ஆடை வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஆடையே நம்முடைய நாட்டினுடைய பிரபல ஆடை தயாரிப்பாளர் நொறிதா சகோதரி நொறித்தா அவர்களுடைய வடிவமைப்பு மூலமாக செய்யப்பட்டிருக்கு இதன் வாயிலாக உடல் ஊனமுற்றோரும் நம்ம சமுதாயத்தில் ஒரு அங்கம் என்ற உணர்வை ஏற்படுத்துவது தான் நம்முடைய நோக்கம் அதே போல மற்றவர்களை போல சராசரி உடைகளை எளிதாக உடுத்துவதற்கு வகை செய்திருக்கின்றது அன்றைய அறிமுக விழாவில் ஏறக்குறைய பதினோரு விதமான புதிய ஆடைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதை அறிமுகப்படுத்துவதன் வாயிலாக சமுதாயத்தில் உடம்புடற்றோருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக பெற்கேஸ்வ நிறுவனம் வழங்குகின்றது என்பது முக்கியமானது போலீஸ் விசாரணை எதிர்க்கட்சித் தலைவர் அன்வார் இப்ராஹிம் அம்னோ தலைவர் ஜைத் ஹமீதி ஆகியோரின் உரையாடல் போன்று வெளியான குரல் பதிவு தொடர்பில் அவ்விருவரும் விசாரணைக்கு அழைக்கப்படுவர் என தேசிய போலீஸ் படைத் தலைவர் தான்ஷி அப்துல் ஹமீத் படூர் தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை முழுமையடைவதற்கு அவர்கள் இருவரிடமும் வாக்குமூலம் பெறப்படும் அந்த குரல் ஒளிப்பதிவு போலியாக இருக்குமானால் அது குறித்து ஜைத் ஹமிடியும் அன்வாரும் போலீஸில் புகார் செய்வதற்கு முன் வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வந்த இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட இருவருமே அது தங்களின் குரல் அல்ல என மறுத்துள்ளனர் இருந்தபோதிலும் அது உண்மையாக இருக்குமானால் அதில் என்ன தவறு என அன்வார் கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியாக இந்த விவகாரம் கையில் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் வழங்கப்பட்டது சுங்கேசிப்போட்டைச் சேர்ந்த வசதி குறைந்த இருபத்தி மூன்று பேருக்கு ஐம்பதாயிரம் வெள்ளியை மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன் சமூக நல நிதியாக வழங்கியுள்ளார் கல்வி மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களின் செலவுகளுக்காக இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று பேருக்கு சமூக நல நிதியாக நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வெள்ளியும் இருவருக்கு கல்வி நிதியாக மூவாயிரத்து நானூற்று ஐம்பது வெள்ளியும் வழங்கப்பட்டுள்ளது சுங்கை சிப்போட் நாடாளுமன்ற தொகுதியின் ஒருங்கிணைப்பாளருமான தான் எஸ் விக்னேஸ்வரன் மக்களுடனான சந்திப்பின் போது சம்பந்தப்பட்டவர்களுக்கு காசோலைகளை எடுத்து வழங்கினார் சுங்கே சிப்பூட் வட்டாரத்தில் வசதி குறைந்த மக்கள் மாணவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக அவர் தொடர்ந்து நிதி உதவிகளை வழங்கி வருகிறார் அத்துடன் அங்குள்ள மூவின மக்களுக்கும் தேவையான பொருட்களும் இதர உதவிகளையும் தான் ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன் செய்து வருகிறார் ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்க வேண்டாம் தலைநகரில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்க வேண்டாம் என கோலாலம்பூர் மாநகர் மன்றம் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக் கொண்டுள்ளது சில அரசு சார்பற்ற அமைப்புகள் தனியார் நிறுவனங்கள் ஆதரவற்றவர்களுக்கு வாடிக்கையாக உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகின்றன குறிப்பாக ரமலான் மாதத்தில் இதுபோன்ற உதவிகள் அதிகம் வழங்கப்படும் ஆனால் இம்முறை கோவிட் தொற்று பரவுவதை தடுக்கவும் உணவு விரயம் மற்றும் தூய்மைக்கேட்டை தடுக்கவும் இவ்வாறு வலியுறுத்தப்படுவதாக போர் மாநகர் மன்றம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இவ்வாறு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்படும்போது மாநகரின் சில முக்கிய இடங்களில் கூட்டம் குவிகிறது இதனால் அங்குள்ள வியாபாரிகளுக்கு தொந்தரவு ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதனிடையே ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்க விரும்புபவர்கள் கொலலும்பூரில் உள்ள இரு முக்கிய ஆதரவற்றோர் பாதுகாப்பு மையங்களின் உணவுகளை வழங்கலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு